உடைப்பிலிருந்து வெளியேறிய தண்ணீரின் அளவு கணிசமாக குறைந்தது. கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலாவிற்கு கைலாசா சரஸ்வதி விருதை வழங்கி நித்யானந்தா கௌரவித்துள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மக்க கலங்குதப்பா பாடல் மூலம் பிரபலமடைந்தவர் கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலா. இவர் நித்தமும் நித்யானந்தா என்ற ஆல்பத்தை வெளியிட்டிருந்தார். இவரது கிராமிய சேவையை பாராட்டி நித்யானந்தா விருது வழங்கி கௌரவித்துள்ளார். இந்த விருதை நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் பாடகர் மதிச்சியம்பாலா பெற்றுக்கொள்ளவிருக்கிறார். ஒரு சாதாரண நாட்டுப்புற கும்மி பாடகனை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மதிச்சியம்பாலா தெரிவித்துள்ளார். கைலாச சரஸ்வதி என்ற விருது நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஜூமீட்ல அந்த வணங்கினாங்க, நானும் ஜூமீட்ல கலந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு. இந்த விருது கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதற்கு முன் ஆன்மீக பணிகளுக்காக திரைப்பட இயக்குநர் பேரரசு, திருச்சி சிவாவின் மகன் சூர்யா ஆகியோருக்கு கைலாசாவின் தர்மரட்சகர் விருது வழங்கப்பட்டிருந்தது. கோவையில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்த சோகத்தில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். பொள்ளாச்சி சப்பட்டை கிழவன் புதூரை சேர்ந்த 35 வயதான சபாநாயகம் கோவை காந்திபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினார். சனிக்கிழமை காலை அந்த அறை நீண்ட நேரம் திறக்கப்படாத நிலையில் ஊழியர்கள் மாற்று சாவியால் அறையை திறந்தனர். அப்போது உள்ளே சபாநாயகம் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பூச்சி மருந்து குடித்து அவர் உயிரிழந்ததும் தெரியவந்தது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சபாநாயகம் கடன் வாங்கி கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூதாட்டத்தில் அவர் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்ததும் இதனால் ஏற்பட்ட கடன் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. எவ்வாறு இவ்வளவு பெரிய தொகையை அவர் இழந்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. கேரளாவிலும் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரியிலும் விஷு பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரளாவில் அறுவடை திருநாளாக விஷு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த பண்டிகையை மக்கள் கொண்டாடுகின்றனர். வீடுகளின் பூஜை அறையில் அரிசி, தங்க நகைகள், ரூபாய் நோட்டுகள், மாங்காய், வெள்ளரி, தென்னம்பூ, கொன்றை மலர், முகம் பார்க்கும் கண்ணாடி உள்ளிட்டவற்றை வைத்து காலை எழுந்தவுடன் கனி காணுதல் நிகழ்வும் நடைபெற்றது. அதன் பின்னர் விஷு நடனமாடி சிறுமிகள் மகிழ்ந்தனர். விஷு பண்டிகையையொட்டி மீனச்சல் கிருஷ்ணசுவாமி கோவிலில் கனி காணுதல் மற்றும் சகஸ்ர கலசாபிஷேகம் நடைபெற்றது. விஷுவையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கேரள மாநிலத்தில் விஷு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மலையாள புத்தாண்டை ஒட்டி திருவனந்தபுரத்தில் உள்ள மகா கணபதி ஆலயத்தில் காலையிலேயே பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர். அதேபோல ரொங்காலி பிகு என்று அழைக்கப்படும் அசாம் புத்தாண்டை ஒட்டி அசாம் மாநிலம் திப்ருகரில் ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். விளக்குகளை ஏற்றியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வங்காள புத்தாண்டை ஒட்டி திரிபுரா மாநிலத்தில் உள்ள உதய்பூர் மாதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் முதலமைச்சர் மாணிக் சாகா தனது குடும்பத்தினருடன் வந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டார்.